ஹலோ வியூவர்ஸ், இது உங்கள் கிருஷ்ணா ஆடியோஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக வர ப்ராடக்ட்ஸும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆம்பிளிஃபையர் வீடியோவும் போட்டுக்கிட்டே இருப்போம். உங்களோட வரவேற்பு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி உங்கள் நம்ம வீடியோவில் என்னமா பார்க்க போகிறோம்னா ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர், அதாவது ஒரு கஸ்டமருக்கு ரெடி பண்ண ஆம்பிளிஃபையர் தான் இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாதி வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னதை வச்சு அவர் பிளான் பண்ணியிருக்காரு, பாதி வந்து அவர் பிளானு. ஸோ இது எல்லாமே அதாவது டிசைன், அதாவது இந்த பாடி, இந்த ஃப்ரண்ட் பேனல், இந்த பேக் பேனல்ஸ்லாம் அவரோட ஐடியா தான். நான் வந்து உள்ளே இருக்க இந்த போர்ட்ஸ்லாம் வந்து நான் சொன்ன ஐடியாவில் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் வந்து நம்மகிட்ட கொடுத்து அசம்பிள் பண்ணார். பொருளும் பாதி பொருள் நம்மகிட்ட வாங்கினார், பாதி பொருள் அவருக்கு வேணுங்கிற இடத்துல வாங்கிக்கிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் அவர் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. நாங்கள் வந்து இந்த போர்ட்ஸும் இந்த போர்டெல்லாம் நாங்கள் போட்டது நாங்கள் சொல்லி நான் எங்ககிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கினாரு. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தோம், ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் வந்து ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோக்கு வந்திருக்கேன். இந்த வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆடியோ குவாலிட்டி வந்து நீங்கள் பார்க்க முடியும், கேட்க முடியும் இந்த வீடியோவில். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐசியோட இது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், LM386 வச்சு நானே ஒரு ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணணுங்கிறத கூட சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. ஸோ அந்த ஆம்பிளிஃபையர் தான் இது. இது வந்து அவருக்காக ரெடி பண்ணது, இதே மாதிரி எனக்கு ஒன்று ரெடி பண்ணணும். ஸோ இதில் வந்து நிறையா வித்தியாசமான போர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், சாஃப்ட் ஸ்டார்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன பண்ணுது, ஸோ அந்த மாதிரி என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி இப்படிலாம் போட்டிருக்கோம்னு சொல்லி ஃபுல்லாக சொல்கிறேன். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். வீடியோஸில் லாஸ்ட்டில் கடைசிவாக கண்டிப்பாக சாங் ப்ளே பண்ணி நீட்டாக காட்டுறேன். ஸோ ஓரளவுக்கு நான் செட் பண்ணி வச்சிருக்கேன், இந்த வாட்டி சாங் ப்ளே பண்ணுறதுக்குன்னே கொஞ்சம் ஸ்பீக்கர்ஸ்லாம் கரெக்டாக செட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வாட்டி கொஞ்சம் இயர்ஃபோன்ஸ் போட்டு கேளுங்க, நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே வெல்கம் பேக் வியூவர்ஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நான் சொல்லியிருந்த மாதிரி 5.1 ஆம்பிளிஃபையர் வித் ஆக்ரலிக் ஃப்ரண்ட் வந்து பார்க்க போறோம். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ரிமோட் கிட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட் கிட், நார்மல் ரிமோட் கிட் இல்லாமல் இதில் வந்து அருணா ரிமோட் கிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கடை வந்து கொஞ்சம் மெயினில் இருக்கிறனால கொஞ்சம் டஸ்ட்டு வந்துகிட்டே தாங்க இருக்கும். நானும் வந்து வீடியோக்கு முன்னாடி தொடச்சு போடுறேன், இருந்தாலும் வந்து டஸ்ட்டு வந்துடுதுங்க. ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து மேட் பிளாக் வித்து கிளாஸ் பேனல் இது. இந்த பேனல் நான் வந்து கொடுக்கல அவருக்கு, இது வந்து அவரே வாங்கிட்டு வந்தார், வெளியே இடத்துல வேறு இடத்துல வந்து வாங்கிட்டு வந்தார். ஸோ அதனால் அது அவருக்கு போட்டு கொடுத்தேன். எனக்கு இந்த மாதிரி மாடல் வேணும்னு கேட்டிருந்தார், என்னால் அது பண்ணித்தர முடியல இப்போ அர்ஜென்ட்டுக்கு. ஸோ அதனால் அவர் வெளியே வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தார் எனக்கு. ஸோ இந்த பேனல் போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிஸ்பிளே தான், இங்கே மட்டும் தான் டிஸ்பிளே, இங்கே பென்ட்ரைவ் யூஎஸ்பி போர்டெலாம் எதுவும் கிடையாது. இது அருணாவோட டைரெக்டான ஒரு, அதாவது யூஎஸ்பி ப்ளூடூத் இன்பில்ட்டாக வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிட்டுங்க இது, அதில் வர யூஎஸ்பி போர்டு இது, சரி ரிமோட் கிட்டு. ஸோ இந்த ரிமோட் கிட்டில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி இன்பில்ட்டு, ப்ளூடூத் இன்பில்ட்டு. இந்த பாருங்கள், இதுதான் அதோட இது ரிமோட் கிட்டு. இப்போ நீங்கள் இந்த ரிமோட் கிட்டு பார்த்துருந்தீங்க, இது அருணாவோட ப்ளூடூத்தும் யூஎஸ்பியும் இன்பில்ட்டாக இருக்கிற ஒரு ரிமோட் கிட்டு. ஸோ இந்த ரிமோட் கிட்டை பற்றி நான் ஆல்ரெடி தனியாக வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா பாருங்கள். ஸோ இந்த ரிமோட் கிட்டுக்கு வந்து நான் என்ன சப்ளை கொடுத்துருக்கேன்னா, உங்களுக்கு வந்து நம்ம சாஃப்ட் ஸ்டார்டர்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது. இந்த போர்டு வந்து என்கிட்டையும் அவைலபிளாக இருக்குது, பட் இது வந்து எனக்கு கஸ்டமர் வந்து வெளியே இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த போர்டை வந்து நான் யூஸ் பண்ணி, இந்த சாஃப்ட் ஸ்டார்டர் வந்து யூஸ் பண்ணி தான் இந்த அருணா போர்டை வந்து பவர் சப்ளை கொடுத்துருக்கேன். ஸோ இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் ஆஃப் நீங்கள் ஸ்டாண்ட்பைன்னு ஒரு பட்டன் அழுத்தும் போது, உங்கள் ரிமோட்லேருந்து ஸ்டாண்ட்பைன்னு ஒரு பட்டன் அழுத்தும் போது அதோட பல்ஸ் வந்து இதுக்கு நம்ம கொடுக்கும்போது இது வந்து என்ன பண்ணணும்னா டிரான்ஸ்ஃபார்மரை ஆஃப் பண்ணிவிடும். ஒன்லி ரிமோட் கிட்டோட அந்த டிஸ்பிளே மட்டும் தான் ஆனில் இருக்கும், டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் ஆயிரும். ஸோ அதுக்கு தான் இந்த ரிலே, இந்த இங்கே இருக்கிற பெரிய ரிலே வந்து அதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 30 ஆம்பியர் வரைக்கும் இந்த ரிலே வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த ரிலேவை யூஸ் பண்ணி இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகிற வோல்டேஜை கட் ஆஃப் பண்ணிடுவாங்க, அதாவது வர ஏசி வோல்டேஜை இதில் கொடுத்து தான் நாங்கள் டிரான்ஸ்ஃபார்மருக்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சாஃப்ட் ஸ்டார்டர் இருக்கிறனால உங்களுக்கு என்னென்னா, ஒரு ஆம்பிளிஃபையர் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஸ்டாண்ட்பை கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ, எந்த ஒரு ஆடியோவுமே ஆஃப் பண்ணும்போது வெளியே வராதுங்க.
ஸோ அதுக்காக தான் இது இந்த ரிலேவும் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த சவுண்டும் வராது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் செக்ஷன் பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா டுவல் டிரான்ஸ்ஃபார்மர் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 24 எயிட் ஆம்பியர் ஒன்று, 30 எயிட் ஆம்பியர் ஒன்று. 24 எயிட் ஆம்பியர் எது கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச்சின் சுருதியோட 5 சேனல் LM386 டேரக்டாக ஏசியாக கொடுத்துருக்கோம். அதுவே பார்த்தீங்கன்னா 30 எயிட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குமார் ஆடியோஸோட 4 டிரான்சிஸ்டர் மோனோபோர்டோட பவர் சப்ளைக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா 4 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பவர் ஃபேக்டர் பூஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஆடியோவில் எந்த விதமான லேகிங்கும் இருக்காது. உங்களுக்கு வந்து சப்பில் வர ஆடியோ வந்து எந்த விதமான லேகிங்கும் இல்லாமல் தெளிவான ஆடியோ கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தேவையில்லைன்னு சொல்லிட்டு. பட் ஆன் ஆஃப் ஆகும்போது அந்த சவுண்டு வந்து டிலேவாக வரணுங்கிறதுக்காக இவர் சச்சின் சுருதியிலே வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வாங்கி கொடுத்துட்டாரு. எங்ககிட்டயே வாங்கி எங்ககிட்டயே கொடுத்தாரு. ஸோ அதுவும் நான் அதையும் போட்டு யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் இந்த ஆம்ப்ளிஃபையரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்ன பெஸ்ட்டாக இருக்குன்னா சப்புக்கு பார்த்தீங்கன்னா தனியாக உங்களுக்கு வந்து 8 ஆம்பி டிரான்ஸ்ஃபார்மர் கூட 4 கெப்பாசிட்டர் போடும்போது அவுட்புட் வந்து உங்களுக்கு தெளிவான கிளாரிட்டியாக இருக்கும். உங்களுக்கு சூப்பரான கிளாரிட்டி கிடைக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து LM386 பற்றி நான் சொல்லவே வேணாம். அதோட அவுட்புட் கிளாரிட்டியே வேறு லெவலு. ஆக்சுவலி சூப்பராக இருக்கும். இதை நான் செக் பண்ணும்போது உங்களுக்கு அது உங்களுக்கே அது புரியும். சச்சின் சுருதி போர்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏசி வந்து நீங்கள் டேரெக்டாக கொடுத்தாலே போதும். அதாவது 4 ஓம்ஸ் லோடு தான்ங்கும் போது உங்களுக்கு வந்து நீங்கள் 24 வோல்ட்டு கொடுத்தா போதும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ 24 வோல்ட்டு கொடுத்து மெட்டல் டையோடு மூலயமா உங்களுக்கு வந்து அங்கே டிசியை கன்வெர்ட் ஆகி இங்கே வந்து உங்களுக்கு கெப்பாசிட்டர் வந்து 4 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பவர் ஃபேக்டர் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ அது மூலயமா உங்களுக்கு இந்த ஆடியோ போர்டு வருது. அதிலே பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு ஹீட் சிங்க் கொடுக்கணுங்கிறதுக்காக ஸ்டோல்லி ஹீட் சிங்க் கொடுத்துருக்காங்க. சூப்பராக ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதுக்கு 12 24 வோல்ட் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இந்த ஹீட்டு வந்து உங்களுக்கு குறைஞ்சிடும். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் இது ஆர்சிஏ. அதுக்கப்புறம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஆக்ரலிக் பேனல் போட்டு ரெடி பண்ணியிருக்கு. ஸோ அதையும் நான் காட்டிடுறேன். இது பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட சாய்ஸ் தான். கஸ்டமர் தான் எங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு. நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போட்டது கிடையாது. உங்களுக்கே தெரியும் வீடியோவில் நான் போட்டு காட்டினது கிடையாது. ஆக்சுவலாக தனியாக போட்டு கொடுத்துருக்கோம் பட் வீடியோவில் எதுவும் காட்டினதில்லை. இது பார்த்தீங்கன்னா அவர் கஸ்டமரோட சாய்ஸ்க்கு வாங்கி கொடுத்துருந்தாரு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் கம்ப்யூட்டர் சாக்கெட் டைப்பில் ரெடி பண்ணி போட்டிருக்கோம். அதில் ஒரு ஃபியூஸும் இருக்குது கீழே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே பனானா சாக்கெட்டு. இது வந்து கஸ்டமர் வாங்கி கொடுத்தாரு. அதை அப்படியே போட்டாச்சு. ஓகே கைஸ், இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்குமே அக்கர்லிக் தான். ரெண்டு சைடுமே ஓப்பன் கட்டிங் சேஸ் தான் இது போட்டிருக்கு. இந்த ஆம்ப்ளிஃபயரில் பார்த்தீங்கன்னா நல்ல பவரான 2 டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கனால வாட்டேஜ் வந்து உங்களுக்கு எந்த குறைபாடும் இருக்காது. எதிர்பார்க்குற வாட்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும். சூப்பராக இருக்குங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பவர் ஃபேக்டரும் எந்த குறையும் கிடையாது. ஏன்னு கேட்டால் இதுலேயும் 4 கெப்பாசிட்டர், இதுலேயும் 4 கெப்பாசிட்டர். ஆடியோ வந்து பக்காவாக உங்களுக்கு வந்து கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ வந்து பட்ஜெட்டாக பண்ணாமல் இது கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமர் பண்ணியிருக்காரு. சூப்பரான ஒரு ஆடியோ வந்து நானே இப்போ கேட்டேன். கொஞ்ச நாளாக இப்போ கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டுட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோவை போடுறேன். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இதை ஆன் பண்ணி உங்களுக்கு அந்த டெஸ்டிங் போட்டு காட்டுறேன். இயர்ஃபோன்ஸ் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஆடியோ வந்து உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு நான் நேரில் கேட்குறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து இயர்ஃபோன்ஸ் போட்டு கேட்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். கேட்டு பாருங்கள். கேட்டுட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் காய்ஸ் வேணும்னா மட்டும் எனக்கு கால் பண்ணுங்கள். அதேமாதிரி நான் சொல்லியிருந்தேன் அந்த ஜிப்பு அவார்டு ஸ்பீக்கரோட வீடியோவில் அந்த மாடல் தவிர வேறு எதுவும் இல்லை, அந்த மாடலுக்கு மட்டும் எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னேன். பட் இருந்தாலும் நிறைய பேர் கால் பண்ணி எனக்கு ஜிப்பில் 15 வேணும், ஸ்பீக்கர் ஊஃபர் வேணும், தனியாக வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நான் சொல்லியும் மறுபடியும் அதேமாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோவில் காட்டின பொருட்கள் வந்து வேணும்னா மட்டும் எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேக்ஸிமம் கொஞ்சம் டைம் ஆனாலும் உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுத்துருவேன். அது ஏற்கனவே நம்மக்கிட்ட வாங்கிட்டு இருக்கவங்களும் பேசிகிட்டு இருக்கவங்களும் கண்டிப்பாக தெரியும். ஓகே காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த ஆம்ப்ளிஃபையரை செக் பண்ணி இதோட ஃபுல் ரிசல்ட் என்னென்னு பார்த்துருவோம். சப்பு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் உள்ளே தான் இருக்குது. அது இன்னும் நான் எதுவும் ரெடி பண்ணல. பட் ஸ்பீக்கர்ஸ்லாம் கண்டு கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பீக்கரும் இங்கே ஒரு ஸ்பீக்கரும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அவார்டு டியூட்டர் போட்டிருக்கேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவார்டோட டியூட்டர் 106 AD 106 போட்டிருக்கேன். இதோட கிளாரிட்டி வந்து செம்மையாக இருக்குது. இதையும் நான் இந்த வீடியோவில் செக் பண்ணி காட்டுறேன். ஃபுல்லாகவே வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆம்ப் ஆன் பண்ணியாச்சு. இது ரெண்டு பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி ஃபேனுக்கும் ரிமோட் கிட்டுக்கும் போட்டிருக்கோம். இது ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டட் எஸ்ன்னு காட்டியும் பாஸ்டு, அதாவது பாட்டு வந்து பாஸாக இருக்கிறது. See
இப்போ வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏற்கனவே வச்சுருந்தேன் எடுத்து வச்சுருந்தேன் பட் ப்ளே பண்ணால் காப்பிரைட் இஷ்யூங்கிறதுனால தான் நான் வந்து போடவே இல்லை ஸோ நான் இப்போ பார்த்துருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் இதுக்கு மேலே இதே மாதிரி சாங்ஸை ப்ளே பண்ணால் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் சொல்லுங்கள் இதே மாதிரி சாங்ஸ் நான் ப்ளே பண்ணுறேன் அதேமாரி நான் போடுறேன் இப்போ இந்த இது வந்து அப்லோட் பண்ணும் போது தான் தெரியும் எது எது காப்பிரைட்டில் ரிமூவ் ஆகுது எது எது ஆகலைன்னு சொல்லிட்டு ஸோ போட்டதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் ஓகே கைஸ் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ நீங்கள் இயர்ஃபோன்ஸ் போட்டு கேட்டவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த எல்எம் 386ஓட ஆடியோ கிளாரிட்டி பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ப்ரைஸ் வைஸ் வந்து காஸ்ட்லி தாங்க இல்லைன்னு சொல்லலை பட் வந்து ஆடியோ கிளாரிட்டின்னு ஒன்று இருக்குல்ல அந்த ஆடியோ கிளாரிட்டி வந்து நான் இதில் தான் வந்து நிறையா பார்க்குறேன் ஸோ எனக்கு ஒரு ஆம்பிளிஃபை ரெடி பண்ணணும்னா எனக்கும் இந்த மாதிரி எல்எம் 386ல தான் எனக்கு ரெடி பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை ஸோ ஓகே எனக்குங்கிற ஒரு ட்ரீம் ஆம்பிளிஃபை நான் ரெடி பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் அதுக்கு ஒரு வீடியோ தனியாகவே போடுவேன் தேங்க்யூ கைஸ் இந்த மாதிரியான நல்ல நல்ல வீடியோஸ்க்கு உங்களுக்கு வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எப்பயுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே கைஸ் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இதே மாதிரி நிறையா சூப்பரான ஆடியோ கிளாரிட்டியான வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் அதுமாதிரி நல்ல ஆம்ப்ளிஃபையர்ஸ் இந்த மாதிரி நல்ல சூப்பரான ஆம்ப்ளிஃபையர்ஸ் வந்து உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ண ரெடியாக இருக்கேன் அதாவது பட்ஜெட்டாக பார்க்குறவங்களுக்கு பட்ஜெட்டாகவும் நல்ல ஹெவியாக பட்ஜெட்லாம் முக்கிய அளவுக்கு ஆடியோ கிளாரிட்டி தான் முக்கியம்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர்ஸும் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் தேங்க்யூ கைஸ் அதேமாதிரி இந்த ஒயரிங் வந்து பாருங்கள் நல்லா தான் இருக்குது இதுக்கு மேலே இன்னும் ஒயரிங் வந்து நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண ஐடியா பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது வந்து ரிமோட் கிட்டுங்கிறதுனால இந்த மாதிரி வருது ஸோ ரிமோட் கிட் இல்லை அனலாக் ஆம்ப்ளிஃபையர்னு என்ன வரும் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு அனலாக் ஆம்ப்ளிஃபையர் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து வீடியோஸ் போடுறேன் தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் இதே மாதிரி சப்போர்ட் எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இருங்க கண்டினியூஸாக கொடுங்க தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்See you.